அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. என் கையில் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் உடைய அறிக்கையும் சூர்யாவின் அறிக்கை, ரெண்டு பேர் அறிக்கையும் இருக்கு. ஜெய்பீம் பட சர்ச்சை வந்து கடைசியில் வந்து அறிக்கை மோதலா மாறி இருக்கு. நிச்சயமா வன்னியர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு நோக்கம் வந்து சூர்யாவுக்கு இருக்காது. சூர்யாவுக்கு பாமக எதிர்ப்பு ஏதேனும் இருக்கா? அன்புமணி ராமதாஸ் மீது கோபம், ராமதாஸ் மீது கோபம் அப்படி ஏதேனும் இருக்கா? என்ன சினிமாட்டிக்கா ஒரு படம் எடுக்கும்போது அந்த குருமூர்த்திங்கிற பேரும் அந்த அக்னி கலச சிம்பலும் வந்து சேர்ந்து இருக்கிறது வந்து தவிர்த்திருக்கலாங்கிறதான். சென்சார் எல்லாம் முடிஞ்சுதானே வந்திருக்கு படமே? அது நான் சென்சார் போர்டு சரியா இல்லைங்கிறதான் சொல்ல வர்றேன். அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கையில் சொல்றது வந்து, நீங்கள் வேண்டுமானால் உங்களுடைய பெருமை மிக்க கவுண்டர் சமுதாயத்தை போற்றும் வகையில் திரைப்படம் தயாரித்து வெளியிட்டுக் கொள்ளலாமே. இது தேவையில்லாத விஷயம். சூர்யா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணலாம், நோபடி கேன் டிக்டேட் டான்ஸ் டு சூர்யா. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, சமீப காலமாகவே வன்னியர்களுக்கு எதிரான கதைகள் திரைப்படங்களா இப்ப வந்துட்டு இருக்குது அப்படின்றாரு. மிரட்டுகிறாரா சூர்யாவை அப்படின்னு கூட பாக்கலாம். சூர்யாவெல்லாம் யாரும் மிரட்ட முடியாது. தங்கள் புரிதலுக்கு நன்றின்றாரு. இந்த படத்தை நீங்க புரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ற வராரா சூர்யா? இல்ல, சூர்யா வந்து அவருக்கும் அரசியல் ஆசை இருக்குது. சூர்யாவும் தன்னை ஒரு அரசியல் சக்தியா நாளைக்கு வரக்கூடிய எல்லா தகுதியும் இருக்குங்கிற மாதிரி அவருக்கு. பெரும்பான்மை சமூகமான வன்னியர் சமூகம், அந்த சமூகத்தின் எதிர்ப்பை சம்பாதித்து விட்டாரா சூர்யா? வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். ஜெய்பீம் திரைப்படம், ஜெய்பீம் படம் நீங்க பாத்தீங்களா சார்? ஜெய்பீம் படம் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குது. ஒரு ஆல் இண்டியா மார்க்கெட்டை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அந்த பேரே வந்து பெரிய விற்பனை வலிமையை கொடுத்துருக்குது. அண்ணல் அம்பேத்காரை கௌரவிக்கக்கூடிய ஒரு படமாக வந்திருக்குது. அண்ணல் அம்பேத்காரை கௌரவிக்கக்கூடிய இந்த படம் அட்டவணை பிரிவு மக்கள் மட்டுமல்ல, விளிம்பு நிலை மக்கள், பழங்குடியினர் எல்லா மக்களுக்குமே ஒரு உத்வேகம். அது மட்டுமல்ல, பாதிக்கப்படக்கூடிய அனைத்து மக்களுக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய பேர் அண்ணல் அம்பேத்கார் பேர். அந்த அண்ணல் அம்பேத்காரை நினைவுபடுத்தக்கூடிய அளவில் ஜெய் பீம்னு பேர் வச்சு சூர்யா கதாநாயகன் நடிச்சிருக்கக்கூடிய படம் இந்திய அளவில் பெரிய அளவில் போயிட்டுருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஓடிடி தளத்தில் இந்தியாவில் மட்டுமில்லை, வேர்ல்டு லெவல்லே ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தையும் ஒரு வரவேற்பையும் அந்த படத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. தேட்டர் வசூலில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் நம்பர் ஒன் பொசிஷனில் ரஜினி அந்த போன்ற நடிகர்கள் தவிர நம்பர் ஒன் பொசிஷனில் வேல், அழகிய தமிழ் மகன், ஏழாம் அறிவு இந்த காலகட்டத்தில் களத்திலே வெற்றி பெற்று தேட்டர் வசூலில் பெரிய அளவில் இருந்த சூர்யா பிற்காலத்தில் தேட்டர் வசூலில் ஒரு பின்னடைவை சந்தித்தது வரலாறு. ஆனால் இன்றைக்கி ஓடிடி தளத்தில் பெரிய அளவில் உயர்ந்து நின்று ஒரு பெரிய நட்சத்திர அந்தஸ்தை சூர்யா பெற்றிருக்கிறாரு. அதற்கு காரணம் அவருடைய சமூக நீதி பார்வை, அண்ணல் அம்பேத்காரை குளோரிஃபை பண்ணுறது. அண்ணல் அம்பேத்காரை குளோரிஃபை பண்ணாலே வெற்றி தாங்கிற சூத்திரத்தை இந்தியாவில் எந்த பிரதமரும் செய்யாத ஒரு இதை தாமரதாஸ் நரேந்திர மோடி அவர்கள் அம்பேத்காரை குளோரிஃபை பண்ணக்கூடிய ஒரு அதே வழியில் வந்து அதே வழியிலன்னா இவர் அவர் விமர்சனம் பண்ணுவார் நீட்டு அதிலெல்லாம் விமர்சனம் பண்ணுவார் அது வேறு. அம்பேத்கார் இஷ்யூவில் அதே வழியில் அம்பேத்காரை குளோரிஃபை பண்ணக்கூடிய ஒரு படத்தை எடுத்து பெரிய வெற்றியை சூர்யா பெற்றிருக்கிறார். அதற்கு வாழ்த்துக்கள். சூர்யா சமூக நீதியை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நிச்சயமாக சமூக நீதியை யார் ஃபாலோ பண்ணாலும் நம்ம அதை பாராட்ட தான் செய்வோம். ஆனால் திமுக தலைவர் கருணாநிதிகிட்ட நம்ம பரவலாக வாழக்கூடிய சமூகத்துக்காக கோரிக்கை வச்சோம். யாதவர் சமுதாயத்தோட அந்த எண்ணிக்கையை வந்து திமுக தலைவர் கருணாநிதி மன்னிக்கவும் ஸ்டாலின் அவர்கள் மதிக்கிறாருன்னா நம்ம அதை பாராட்ட தானே செய்கிறோம். ஆனால் சமூக நீதியை ஃபாலோ பண்ணுற சூர்யா ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தி விட்டார், குறிப்பாக வன்னியர் சமூகத்தை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், பாமகவின் இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அந்த அறிக்கைக்கு பதில் அறிக்கையும் திரு சூர்யா வெளியிட்டிருக்கார். வன்னியர்களுக்கு எதிராக இந்த படம் அமைந்து விட்டது, ஏன் இவ்வளவு வன்மம் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காரு அன்புமணி ராமதாஸ். நீங்க இந்த குருமூர்த்தி அந்த விஷயத்தை சொல்றீங்கன்னு? ஆமா, அதாவது குருமூர்த்தி, ஆமா, அந்தோணிச்சாமின்ற பெயரை குருமூர்த்தின்னு நீங்க காட்டியிருக்கீங்க. வன்னியர்களுடைய அந்த அடையாளமாக காட்டக்கூடிய கலசத்தை வந்து காலண்டர்ல நாட்காட்டியில காட்ட வேண்டிய அவசியத்துக்கு ஏன் வரீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நிச்சயமா இது விமர்சனத்துக்குள்ளாயிருக்குது. இது மூன்று விதமான விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. ஒன்று வந்து குருமூர்த்திங்கிறது வன்னியர் சங்க தலைவர் குருவை தான் குறிக்குது. நீங்கள் இதில் வந்து அந்தோணிசாமிங்கிற பேரை நீங்கள் குருமூர்த்தின்னு சொல்லி குருவை இது பண்ணுறீங்கன்னு அந்த கலசம், அந்த அவங்களோட கலசம், அக்னி கலசம் அந்த சிம்பலையும் பின்னாடி இருக்கிறத வச்சு குருவை குறிக்கிறதுன்னு இவர் குருவோட சொந்த பிளட்டு அவரோட சகோதரி மகன் மனோஜ் அவர் வந்து கடுமையான இதில் வலைத்தளங்களில் அவருக்கு கண்டன குரல் கொடுத்துருக்கிறாரு. கண்ணன் சத்திரியர்னு வன்னியர் சமூகத்தின் மீதே ரொம்ப ஈடுபாடு கொண்டுள்ள நம்ம தம்பி ஒருத்தர் அவரும் கண்டனம் கொடுத்துருக்கிறாரு. இதை தாண்டி அரசியல் கட்சியான
பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க வந்து 3.8% வாக்குகள் எடுத்திருக்காங்க. இது பிரிட்டிஷ் கணக்குப்படி 17% வன்னியர்கள் இருக்கிறாங்க. அம்பாசங்கர் கணக்கு அதை இன்னைக்கு முக்கலத்தோர் ஏற்றுக்கல, அதுபடி 13% வன்னியர்கள் இருக்காங்க. எப்படியோ வன்னியர்கள் ஒரு பெரும்பான்மை ஜாதி, அந்த ஜாதிக்காக குரல் கொடுத்து 3.8% வாக்கெடுத்த அன்புமணி ராமதாஸும் இதை சொல்கிறாரு. வன்னியர்களுக்கு உறுதியானவங்க அவங்களுக்கு கிடைச்ச 3.8% வாக்கில் வன்னியர் வாக்குகள் தான் மிக பெரும்பகுதி. ஸோ அதனால் அவங்களுக்கு அரசியல் ரீதியாக அவங்களும் குரல் கொடுக்கறது நியாயம். அந்த வகையில் வன்னியர்கள் உணர்வை காட்டியிருக்காப்புல திரு அன்புமணி ராமதாஸ். இதுவரை குருமூர்த்திங்கிறது வந்து துக்ளக் ஆசிரியர் சத்யன் குருமூர்த்தியை தான் குறிக்கும்னு பாஜகவை சேர்ந்தவங்க, எப்படி நீங்கள் கிறிஸ்தவர் பேரை வைக்கும்போது எங்கே ஒரு ஐடியாலாக காட்டு, ஒரு கடந்த காலத்திலிருந்தே ஒரு ஆர்எஸ்எஸ் அபிமானியாட்டு, இந்திரா காந்தி குடும்ப எதிர்ப்பாளராட்டு, மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணியவராட்டும் இருந்த குருமூர்த்தி பேரை நீங்கள் எப்படி வச்சுருக்குங்கன்னு அவங்க ஒரு தரப்பு அதை சொல்கிறாங்க. நீங்கள் இந்து பேரை கிறிஸ்தவரான இதை நீங்கள் எப்படி இந்து பேராக வைக்கலாங்கிறது சொல்கிறாங்க. இதில் பெரிய அளவில் வந்து வன்னியர்களோட அந்த எதிர்ப்பு வந்து பெரிய அளவில் வந்து பிரதிபலிக்குது. காரணம், ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸே மத்திய அமைச்சராக இருந்தவர், அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது. அவர் குருவுக்கு குடும்பத்தை சேர்ந்தவங்கள்லாம் எதுக்கும்போது அது பெரிய அளவில் பேசப்படுது, எழுதப்படுது, விவாதப் பொருளாகுது. அதற்கு வந்து படைப்பு சுதந்திரங்கிற அடிப்படையில், எனக்கு யார் மீதுமே வன்மமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, படைப்பு சுதந்திரங்கிற அடிப்படையில் வந்ததே தவிர திட்டமிட்டு வந்ததில்லைன்னு சூர்யா பதில் சொல்லியிருக்கிறார். உங்கள் பார்வையில் இந்த சூர்யா கொடுத்திருக்கிறது வந்து வன்னியர்களை இழிவுபடுத்தியிருக்கிறாரா தான் பார்க்குறீங்களா இந்த படத்தை பொறுத்தவரையில் ஜெய்பீமில்? நிச்சயமாக வன்னியர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு நோக்கம் வந்து சூர்யாவுக்கு இருக்காது. சினிமா ஆடியன்ஸில் வந்து ஒரு அவங்க பாப்புலேஷன் படி பார்த்தா கூட மொத்த சினிமா ஆடியன்ஸில் 10-15 பேர் வன்னியர்கள் இருக்கும்போது வந்து ஒரு தன்னோட தொழிலுக்கு ஒரு பேக் போனாக இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸை வந்து இழிவுபடுத்தக்கூடிய இது வந்து எந்த ஒரு கலைஞனுக்கும் போகும்னு நான் நினைக்கல. ஒரு சில வரலாற்று திரிவுகளை வந்து தேவர்மோன் படத்திலே கமல்ஹாசன் செய்திருப்பார், அதை நான் அப்போவே கண்டிச்சிருக்கிறேன். கமல்ஹாசன்கிட்டே அந்த தரப்புக்கிட்டே ஆதாரம் கேட்டிருக்கிறேன். அந்த மாதிரி சில இதுகள் வந்து ஒரு ஒரு பிலீஃப், ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து சில தவறுகள் நடந்திருக்குமே தவிர, திட்டமிட்டு ஒரு ஜாதி அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு பெரிய கலைஞர், அதுவும் வந்து ஒரு சிறிய படத்தில் ஒரு சின்ன பரபரப்பை ஏற்படுத்தி கொஞ்ச நாளில் வசூல் பார்க்கலாம்னு நினைக்கக்கூடிய படத்தில் யாரையாவது இது பண்ணி பண்ணுவாங்களே தவிர, ஒரு பெரிய கலைஞர், அனைத்து தரப்பு மக்களின் அபிமானத்தை பெற்ற கலைஞர், ஏழாம் அறிவு, ஐயன் போன்ற பல சூப்பர் ஹிட் படங்களெல்லாம் கொடுத்த ஒரு கலைஞர் வந்து அந்த இதை செய்வார் நான் நினைக்கல. சூர்யாவுக்கு பாமக எதிர்ப்பு ஏதேனும் இருக்கா? அன்புமணி ராமதாஸ் மீது கோபம், ராமதாஸ் மீது கோபம் அப்படி ஏதேனும் இருக்கா? என்ன அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாருன்னா சூர்யா வந்து திட்டமிட்டு பண்ணியிருக்கிற மாதிரி தான் அவருடைய 4 பக்க ஸ்டேட்மெண்ட்டும் அப்படி அறிக்கையில் காட்டப்பட்டிருக்கு. சூர்யா வந்து இன்னைக்கு ஒரு சினிமா கலைஞர், அவர் வந்து எல்லா ஜாதி ஆட்களும் படம் பார்த்தா தான் அவர் படம் ஓடும். அதனால் அவர் வந்து ஒரு பெருத்த சமுதாயத்தை வந்து தனக்கு எதிராக திருப்பக்கூடிய அளவு எந்த கலைஞரும் செய்ய மாட்டாங்க. பொதுவாகவே அந்த மாதிரிப்பட்ட ஒரு தன்மையில் ஒரு கலைஞர் போகிறதுக்குள்ள வாய்ப்புகளே இல்லை. என்றாலும் இதில் வந்து எந்த சூழ்நிலையில் வந்துங்கிற நமக்கு தெரியல. சினிமாட்டிக்கா ஆவணப்படம் எடுக்கலன்னு சூர்யா சொல்லிட்டார். சினிமாட்டிக்கா ஒரு படம் எடுக்கும்போது அந்த குருமூர்த்திங்கிற பேரும் அந்த அக்னி கலச சிம்பலும் வந்து சேர்ந்து இருக்கிறது வந்து தவிர்த்திருக்கலாங்கிறது தான் நம்மளோட எண்ணம். அதை சென்சார் போர்டில் கூட கொஞ்சம் சமூக சூழ்நிலைகளை தெரிஞ்சவங்க, சமூகங்களை பற்றி புரிஞ்சவங்க வந்து சென்சார் போர்டு மெம்பராக இருந்தாங்கன்னா அவங்க அதை தெளிவாக பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி தான் கொம்பன் படத்துக்கு வந்து குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடிய வேலுச்சாமி நாடாருக்கு எதிராக வில்லனை மாதிரி ஐயா வேலுச்சாமி நாடாரை காட்டுற மாதிரி அந்த கொம்பன் பட டைரக்டர் காட்ட போகிறாருன்னு படம் வர்றதுக்கு முன்னாடி அதில் பெரிய பிரச்சனையாகி கொஞ்சம் மீண்டும் மறைந்து போன மக்கள் சமூக ஒற்றுமைக்காக புறந்தள்ள வேண்டிய விஷயங்களெல்லாம் அவர் கிளறுறாருன்னு சொல்லும்போது அதுக்கு ஒன்று எதிர்ப்பு இருந்து சென்சார் போர்டு மெம்பர் ஏர்னஸ் பால் போன்றவங்கள்லாம் அதில் தலையிட்டு அந்த காட்சிகளை வந்து கட் பண்ணி விட்டுட்டாங்க. அது பெரிய விவாதங்கள் நடந்தது, படம் வர்றதுக்கு முன்னாடியே அது நடந்தது. அதே மாதிரி இதில் வந்து சென்சார் போர்டு மெம்பர்கள் வந்து சமூக பின்னணி எல்லாம் புரிஞ்சவங்க, கொஞ்சம் உணர்ந்தவங்கள வந்து சென்சார் போர்டில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட செய்திகளை வந்து சென்சார் போர்டு வந்து தவிர்த்திருப்பாங்க. இது நீங்கள் பண்ணுறீங்க, இப்படி பண்ணும்போது குருமூர்த்தின்னு சொல்கிறீங்க, அது குருங்கிற பேரும் அந்த வன்னியர் சங்கத்தோட சிம்பலும் இருக்க மாதிரி அந்த சமூக மனசு புண்படும். ஆக்சுவலாக இந்த நீங்கள் வந்து ஒரு வரலாற்றை படமாக எடுக்கிறீங்க, ஆவணப்படுத்தலை, ஆவணப்படம் எடுக்கலைன்னு சூர்யா தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. என்றாலும் கூட நீங்கள் மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கும்போது இது இப்படி வரும்போது வந்து இதை நீங்கள் தவிர்த்துடுங்கன்னு அந்த சென்சார் போர்டில் இருக்கவங்க சொல்லதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சென்சார்லாம் முடிஞ்சுதான் வந்திருக்கு படமே அது. எஸ், நான் சென்சார் போர்டு சரியாக இல்லைங்கிறத தான் சொல்ல வர்றேன். சரி, பொதுவாக வந்து சென்சார் போர்டு அலோ பண்ணாலும் அந்த அக்பரை பற்றி ஒரு படம் வந்தது இல்லையா, அதில் வந்து ராஜ்புட்ஸை அவமானப்படுத்துகிறாங்கன்னு அந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் எலெக்ஷன் டைமில் எல்லா ஸ்டேட்டுமே வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாமல் செய்தாங்க. அக்பர் அந்த ராஜ்புட் லேடிஸு அது சம்மந்தமாகப்பட்ட விஷயங்கள் முரண்பட்டு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு பெரிய இது வந்து சென்சார் அலோவ் பண்ண ஒரு படம் தான்.
என்றாலும் ராஜ்புத்தர்களோட உணர்வை அது புண்படுத்துதுன்னு ரிலீஸ் பண்ண முடியாத நிலைமை சட்டமன்ற தேர்தல் காலகட்டம்னு நினைக்கிறேன். அதில் பெரிய அளவில் வட மாநிலங்களில் உருவாச்சு. எனிவே சென்சார் போர்டோட பொறுப்பு தான் பெருசு. சென்சார் போர்டு எல்லாமே மைன்யூட்டாக பார்க்கணும்னு சொல்ல முடியாது. என்றாலும் இந்த மாதிரிப்பட்ட இடத்துல வந்து சென்சார் போர்டில் உள்ளவங்க வந்து சமூகத்தை புரிஞ்சவங்க, சமூக இதுகளை தெரிஞ்சவங்கன்னா இது அவங்களால் புரிஞ்சு தடுத்திருக்க முடியும். ஸோ சென்சார் போர்டு இது தடுக்கலை. இவங்க வந்து டெலிபரேட்டாக வச்சதாட்டு ஒரு இதை வந்து குற்றஞ்சாட்டு சொல்லப்படுது. அதே குற்றச்சாட்டை வந்து பல தரப்பும் சொல்கிறாங்க. அதில் வந்து வன்னியர் உணர்வை பிரதிபலித்து சொல்லக்கூடியவங்களோட அது வந்து குருமூர்த்தி குருங்கிற பேரும் அந்த அவங்களோட சிம்பலும் சேர்ந்து நிற்குது. எனிவே சூர்யாவும் அந்த டைரக்டர் வந்து அதை இப்போ அதை சரி பண்ணிட்டாங்க. அதில் லட்சுமி படம் வச்சு அது தீர்க்கப்பட்டதாக ஒரு பிரச்சனையாட்டே நான் கருதுறேன். இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கையில் சொல்கிறது வந்து, நீங்கள் வேண்டுமானால் உங்களுடைய பெருமை மிக்க கவுண்டர் சமுதாயத்தை போற்றும் வகையில் திரைப்படம் தயாரித்து வெளியிட்டுக் கொள்ளலாமே அப்படின்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் இது தேவையில்லாத விஷயம். சூர்யா என்ன செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் வந்து அன்புமணி ராமதாஸ் முடிவு பண்ண முடியாது. அது சூர்யாவோட முடிவு. அதை இவர் அதை முடிவு பண்ண முடியாது. இவரை பொறுத்த அளவில் வன்னியர் உணர்வு பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு இவர், மனோஜி, கண்ணன் சத்திரியர் போன்றவங்க வந்து குரல் கொடுக்கறது நியாயமானது. இவங்க வந்து வன்னியர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவங்க தான் அன்புமணி ராமதாஸ்னாலும் சரி, மனோஜினாலும் சரி, கண்ணன் சத்திரியர்னாலும் சரி. ஸோ அவங்க வன்னியர் உணர்வு பாதிக்கப்படுதுன்னு அவங்க சொல்கிறதுல வந்து எந்த தவறும் கிடையாது. சூர்யா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் நோபடி கேன் டிக்டேட் டான்ஸ் டு சூர்யா. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, சமீப காலமாகவே வன்னியர்களுக்கு எதிரான கதைகள் திரைப்படங்களா இப்போ வந்துட்டு இருக்குது அப்படின்றாரு. தொடர்ச்சியாக அப்படி படங்கள் தயாரிக்கப்படுதா? இது என்ன சொல்லனே தெரியல. இப்போ நான் வந்து வன்னியர் சமூகத்தின் ஒரு ஆதரவாளர். நான் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன். எம்பிசின்னு வந்து ஆதரவாளராக ஏற்றுக்க மாட்டேன். தனி ஒதுக்கீடு வேணும்னு நான் போராடினவன். இது வரலாறு தெரியும், டாக்டர் ராமதாஸுக்கு மனச்சாட்சிக்கு தெரியும். அந்த கட்சி வன்னியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த கட்சி வந்து திமுக தலைவர் ஐயா கலைஞர் கருணாநிதி கூட்டணி இல்லாமல் அந்த கட்சியை தனித்து நாலாவது முறை விட்டு அழிக்க நினைக்கும் போது அந்த கட்சியை காப்பாற்றினது நான் தான். அதை திமுக தலைவர் ஐயா கருணாநிதி அவர்களை என்ன விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ரவீந்திரன் துரைசாமி அதிமுக பாமக கூட்டணியை உருவாக்கிட்டாருன்னு என்ன ஆணித்தரமாக வெளிப்படையாகவே என்ன விமர்சனம் பண்ணியிருக்காரு. கொள்கையற்ற கூட்டணியை உருவாக்கிட்டாருங்கிறத அவரே என்ன சொல்லியிருக்கிறாரு. அடுத்த கட்டம் அவரே வந்து டாக்டர் ராமதாஸுக்கிட்ட இவருக்கு உங்கள் செய்தி தொடர்பாளருக்கு ஜெயலலிதா அந்தம்மா கூட்டணி தான் விருப்பம் போலுக்குன்னு சொல்லி அவரோட அரசியல் அவர் தெளிவாக பண்ணியிருக்கிறார். இதில் என்ன சொல்ல வருது வர்றோம்னா, 92 அந்த கட்சி நாலாவது முறை தனிச்சு நின்று அழிஞ்சு போகாமல் அந்த கட்சிக்கு ஒரு வாழ்வை கொடுத்ததில் வந்து என்னோட நாலேஜ் ஒர்க்கும் கான்டாக்டும் வந்து பெரிய ஒரு பலனை அவங்களுக்கு கொடுத்தது. தனிச்சு நின்று அழிஞ்சு போகக்கூடியவங்களுக்கு 4 கொடுக்கக்கூடியவங்களுக்கு 5 நான் ஏற்படுத்தி கொடுத்தேன். இப்பவும் அந்த இடஒதுக்கீட்டில் என்னோட கருத்து வந்து 13% இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து 5.5% கொடுக்கறது நியாயம் ங்கிறத தான் என்னோடய கருத்தாக சொல்லிகிட்டு இருந்தேன். இன்றைக்கும் அந்த கருத்தை தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஆனால் நான் வந்து அதில் வேறுபட்டது. 7% வந்து அம்பாசங்கர் கமிஷன் படி பன்னீர்செல்வத்து மிரட்டலுக்கு பயந்து எடப்பாடி தப்பு பண்ணிட்டாருன்னு அந்த 7%க்குள்ளே உள்ள பிரச்சனையை தான் நான் இஷ்யூவாக ஆக்கிட்டுருக்கேன். ஆனால் அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க மட்டுமே தான் இஷ்யூ, பட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே தான் இஷ்யூங்கிற அளவுக்கு அவங்க இது பண்ணி வேறு எதுவுமே இஷ்யூ இல்லைங்கிற தோற்றத்தில் என்னையே வன்னியர்களுக்கு விரோதின்னு முத்திரை குத்துறதும் என்னோடய 9176372367 இந்த நம்பரை வந்து குழுக்களில் போட்டுட்டு ஒரு ஹராசிங் கால் கொடுங்கன்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் செய்திருக்க முடியும்னு நினைக்கிறேன். வேற யார் செய்திருப்பா? இந்த மாதிரிப்பட்ட ஒரு எண்ண ஓட்டமும் அவங்களுக்கு இருக்குது. உண்மையிலே வந்து ஒரு பெரும்பான்மையான சமுதாயம் வன்னியர் சமுதாயம். அந்த சமுதாயத்தை வந்து யாரும் வந்து எதிர்த்துக்கிட்டு தொழிலோ ஒரு சினிமாவோ பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. பெரும்பான்மை சமூகமான வன்னியர் சமூகத்தை எதிர்த்து படங்கள் எடுக்கிறாங்க அப்படின்றாங்க. அதே போல இதில் வந்து மனோஜ் போன்றவர்கள் எல்லாம் பேசும்போது, காடுவெட்டி குருவனுடைய மருமகன் மனோஜ் போன்றவர்கள் வந்து டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் மீது இருக்கிற கோபத்தை எங்கள் சமூகத்தின் மீது காட்டுறாங்க அப்படின்னு அந்த தரப்பும் பேசுகிறாங்க. அதை எப்படி பார்க்கறது? நிச்சயமாக டாக்டர் ராமதாஸ் மேலே அன்புமணி ராமதாஸ் மேலும் கோபம் இருந்தால் அவங்க மேலே தான் காட்டணுமே தவிர அது அந்த சமூகத்தின் மேலே காட்டக்கூடாது. ரவீந்திர துரைசாமி மேலே கோபமோ வன்மமோ இருந்ததுன்னா அது ஈழவர்கள் வந்து முலவரி கட்டின ஜாதி, ஜாக்கெட் போடாத ஜாதின்னு எல்லாம் பேசுகிறீங்கன்னா அது ரவீந்திர துரைசாமி மேலே உள்ள கோபத்தை வந்து ஈழவ சமுதாயத்து மேலே காட்டுறதும் அது நியாயமில்லை. அவுட் ஆஃப் கான்டெஸ்ட்டில் வந்து பெரிய தலைவர்களாக இருந்தாலும் அப்படி பேசுகிறது தவறு. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸும் ராமதாஸையும் பிடிக்கலன்னா வன்னியர் சமுதாயத்து மேலே பேசுகிறது முழுக்க முழுக்க தவறு, கண்டிக்கத்தக்கது. நிச்சயமாக அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் வன்னியர்களுக்கு பிரதிநிதி கிடையாது. அவங்கள்ட்ட 1/3 வன்னியர்கள் ஓட்டு பாமகங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. வன்னியர்கள் வந்து திமுகவில் துறைமுகம் இருக்காரு, முட்டம் கிருஷ்ணமூர்த்தி மகன் குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் இருக்கிறாரு, ஆண்டிமடம் சிவசங்கர் இருக்கிறாரு, அதிமுகவில் கே பி முனுசாமி பவர்ஃபுல் லீடராக இருக்காரு,
சி வி சண்முகம் இருக்கிறாரு, வீரமணி இருக்கிறாரு, அன்பழகன் இருக்கிறாரு, எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க. ஏன் நாம் தமிழர் கட்சி கூட இந்த விஷயத்தில் வந்து பெரும்பான்மை ஒரு தமிழ் குடி வந்து பாதிக்கப்படக்கூடாது, அவங்கள உணர்வை வந்து மதிக்கணும்னு சொல்கிறாருன்னா அவங்க கட்சியில் உள்ள வன்னியர் இளைஞர்களுக்காக தானே அவர் சொல்கிறாரு. ஸோ வன்னியர் சமுதாயத்தை எல்லாரும் மதித்து தான் அரசியல் பண்ணுறாங்க. இன்றைக்கு வந்து வன்னியர் சமுதாயம் நம்பர் ஒன் சமுதாயம் அரசியல் களத்தில் இருக்குது. வன்னியர்களை மீறி யாரும் அரசியல் பண்ணிட முடியாங்க நிலமாக தான் இருக்குது. அதிமுகவிலே ஒருங்கிணைப்பாளர் யூபிஎஸும் ஓபிஎஸும் இருந்தால் கூட அங்கே போர் பொலிட்டிக்ஸில் வந்து கே பி முனுசாமியும் சி வி சண்முகம் பண்ணக்கூடிய போர் பொலிட்டிக்ஸுக்கு பன்னீர்செல்வம்லாம் எப்படி பதறிட்டு நிற்கிறாரு அது நமக்கு கண்ணெதிர தெரியுதா? எடப்பாடி எவ்வளவுக்குள்ளே பதறாரு நம்ம கண்ணெதிர தெரியுதா? அது அதே மாதிரி துரைமுருகன் வீரபாண்டிய ஆறுமுகம் மாதிரி போர் பொலிட்டிக்ஸ் பண்ண முடியலனாலும் கூட ஸ்டாலின்கிட்ட சொல்லி அந்த பத்திரையை அப்படி என்டால்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை துரைமுருகன் தரப்பு ஏற்படுத்திட்டாங்களே. அப்போ வன்னியர்களுக்கு எதிராக வந்து ஊடகத்திலையோ அரசியல்லையோ இருக்குதுன்னு சொல்கிறது வந்து அது முழுக்க வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. என் கையில் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் உடைய அறிக்கையும் சூர்யாவின் அறிக்கை ரெண்டு பேர் அறிக்கையும் இருக்கு. இது வந்து இந்த ஜெய்பீம் பட சர்ச்சை வந்து கடைசியில் வந்து அறிக்கை மோதலா மாறி இருக்கு. அதுல சில வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைக்கு தான் இந்த வார்த்தை பதிலா சூர்யா கொடுத்திருக்காரா அப்படின்னு பார்க்க முடியுது. ரொம்ப முக்கியமா ஒரு வார்த்தையை சொல்றாரு அன்புமணி ராமதாஸ் அந்த நாலு பக்க அறிக்கையின் இறுதி பகுதியில், படைப்பாளிகளை விட அவர்களுக்கு வாழ்க்கை அளிக்கும் ரசிகர்கள் தான் பெரியவர்கள். இந்த படத்தில் நீங்கள் உங்களின் வன்மத்தை காட்டினால் அடுத்து உங்களின் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகும் போது அவர்கள் தங்களின் கோபத்தை காட்டக்கூடும், இவை எதுவுமே தேவையில்லை அப்படின்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஒரு சிலர் வந்து மிரட்டுகிறாரா சூர்யாவை அப்படின்னு கூட பார்க்கலாம். சூர்யாவெல்லாம் யாரும் மிரட்ட முடியாது. அவரும் இந்த மண்ணை சேர்ந்தவர் தான். இந்த மண்ணில் உள்ள ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான். எங்களை மாதிரி ஒரு பிசி காஸ்டை சேர்ந்தவங்க தான். அதெல்லாம் மிரட்ட முடியாது. அதே வேளையில் வன்னியர்களோட அந்த உணர்வை வந்து நம்ம மதிக்கணும். அந்த உணர்வை திட்டமிட்டு யாரும் கொச்சப்படுத்தினாலும் அதுவும் தவறு. அதை கேட்கறதுக்கு அன்புமணிக்கு, மனோஜிக்கு, கண்ணன் சத்திரியருக்கும் உரிமை இருக்குது. திரு சூர்யா அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த பதிலில் வந்து சமத்துவமும் சகோதரத்துவமும் பெருக நாம் அனைவரும் அவரவர் வழியில் தொடர்ந்து செயல்படுவோம், தங்கள் புரிதலுக்கு நன்றின்றாரு. தங்கள் புரிதலுக்கு நன்றின்னா இந்த படத்தை நீங்க புரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ற வராரா சூர்யா? இல்ல, சூர்யா வந்து இதுல வந்து அவருக்கும் அரசியல் ஆசை இருக்குது. அவரும் சீரோ பிரசன்ல தான் இருக்கிறாரு. விஜய் சீரோ பிரசன்ல தான் இருக்கிறார். இல்ல, சசிகலா சீரோ பிரசன்ல தான் இருக்காங்க. பிளேயர் இல்ல, பட் அவங்களுக்கு ஸ்டேச்சர் இருக்கு. எல்லாரையும் அரசியலுக்கு நீங்க கொண்டு வந்துருங்க என்ன அதான் சொல்றாங்க. சிவகார்த்தி மேல ரொம்ப சென்டிமெண்டலா ரவீந்திரன் துரைசாமி சப்போர்ட் பண்றாரு. ஒண்ணு இல்ல, ஒரு தேசியவாதி தேசிய எண்ணம் கொண்ட ஒரு நேர்மையான அதிகாரிக்கு மகங்கிற அந்த சென்டிமெண்ட் தான் இது. தேசிய அரசியலுக்கு கொண்டு போயிருக்கீங்க. அவர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு என்டர்டெய்னரா தான் போயிட்டு இருக்கிறாரு. ஸோ விஜய்க்கு வந்து அரசியல் எண்ணங்களும் அரசியல் இதுவும் வந்து தனக்கு வந்து ஒரு பிளஸ் அவர் நினைக்கிறாரு. அவர் வந்து எடப்பாடிய வந்து யாரை எங்கே வைக்கணும்னு யாருக்கும் தெரியலன்னு எடப்பாடி ஏற்றுனாரு. பட்டு மிகப்பெரிய ஆளுமையான ஜெயலலிதாக்கிட்ட பணிஞ்சு சரண்டர் ஆகி தான் போனார். அதுவும் நம்ம வரலாறு நம்ம பார்க்குறோம். அந்த எடப்பாடி ஏற்றது அந்த படத்துக்கு பெரிய ஓப்பனிங்கை கொடுத்தது. அதே மாதிரி சூர்யாவும் தன்னை ஒரு அரசியல் சக்தியாக நாளைக்கு வரக்கூடிய எல்லா தகுதியும் இருக்குங்கிற மாதிரி அவருக்கு அவர் மனசுக்குள்ள உள்ள எண்ணம் இருக்கு. இன்னைக்கு 0% தான். இன்னும் இவங்க அன்புமணி இன்னைக்கு 3.8% டாக்டர் ராமதாஸ் வச்சு இருக்கிறார். அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர் குறிப்பாக வன்னியர்களை இழிவுபடுத்திட்டு தான் சொன்னதுனால அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதனாலேயே சூர்யாவுக்கும் அரசியல் ஆசை இருக்கு. இருக்கக்கூடாதா? ஜனநாயகத்தில் எல்லாத்துக்கும் உரிமையானது தானே. சூர்யாவுக்கும் அரசியல் ஆசை இருக்கக்கூடாது. அவரோட அந்த அறிக்கையில் வந்து தன்னோட இமேஜை விட்டு கொடுக்காம நிமிந்து நின்று அறிக்கை கொடுத்துருக்கிறார். அதை நான் மறுக்க வரல. அதை தான் நான் சொல்கிறேன். அவர் ஜாதி மதம் மொழிங்கிறதுல தமிழ்னு கூட தன்னை இது பண்ணல. சூர்யான்னு தான் லெட்டர் பேடில் ஆங்கிலத்தில் தான் போட்டிருக்கிறாரு. ஸோ அதில் அவர் நிற்கிறாருங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் நான் சொல்கிறேன்னே தவிர, அவர் வர்றதும் வர்றதும் அரசியலில் முடிவு எடுக்கிறதும் எடுக்காதும் அவருக்கு விருப்பம். கமல்ஹாசன் கூட நடிகனுக்கு அரசியல் தேவையில்லைன்னு தான் சொன்னார். ரஜினிகாந்த் வரல, கமல்ஹாசன் வந்து 3.7% வாக்களை பெற்றுட்டார். எங்கள் அண்ணன் நடிகத்தன சிவாஜி கூட கலைஞனுக்கு அரசியல் தேவையில்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் அவர் அரசியல் களத்துக்குள்ளே வந்தார். ஸோ ஒரு பாப்புலர் ஆனவர், அவர் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெரும்பான்மை தமிழ் சமூகத்திலேருந்து பிறந்து வந்திருக்கிறாரு. அப்போ அவர் ஒருத்தர் அவர் படத்தை பற்றி சொல்லும்போது வந்து அவரோட நிலையை விளக்கி அது தெளிவாக தன்னோட ஹீரோயிசத்தையும் விட்டு கொடுக்காமல் பதில் சொல்லியிருக்காருன்னு சொல்லும்போது அரசியல் ஆசை அவருக்கும் இருக்குங்கிற ஒரு கணிப்புக்குள்ளே நம்ம போகிறோம். அதில் தப்பு இல்லையே. இந்த இரண்டு அறிக்கைகளும் தேவையான ஒன்று தானா? ஏன்னா ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பொருளாக மாறுது. அங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, அதையும் அந்த நாட்காட்டியில் மாற்றுறாங்க உடனே. அதெல்லாம் நடந்த பிறகும் இப்படி ஒரு அறிக்கையை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கொடுக்குறார், அதற்கு ஒரு பதில் அறிக்கை கொடுக்குறார். இது இதோட புல் ஸ்டாப்பாக நிற்கும்னு நினைக்கிறீங்களா? இது தேவையான ஒரு அறிக்கைகள் தானா ரெண்டு அறிக்கைகள்? இல்லை, இதோட இது ஃபுல் ஸ்டாப்பாக நிற்கும்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் சீமான் இது வந்து பேசி தீர்க்கணும்லாம் சொல்கிறாரு. இது நம்ம பேசி தீர்க்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மேட்ரு இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இது அவங்கவுங்க பாதையில்
அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறதான் நல்லது. அன்புமணி பாமகவை எப்படி வளர்த்து அதை வெற்றி பாதையை கொண்டு போகிறதுங்கிறத அவர் பார்க்கலாம். இவர் வந்து அடுத்த திரைப்படத்தை வந்து தேட்டர்லையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஓடிடி மார்க்கெட்டில் பெருசாக வந்துட்டார். அடுத்த படம் தேட்டரில் கொடுக்கும்போது ஓப்பனிங்லேயே தூள் கிளப்பி எப்படி பழைய ஏழாம் அறிவு வேல் அந்த ஸ்டேஜுக்கு எப்படி போகிறதுங்கிறத இவரோட வளர்ச்சியை பார்க்கலாம். இனிமேல் இது இதோட முடிச்சுக்கிறதா நல்லது. இனிமேல் இதுக்கு மேலே இதில் ஜாதியை பற்றியும் அதை பற்றியும் பேசுகிறது வந்து தேவையற்ற வேலைன்னு தான் நினைக்கிறேன். எந்த ஜாதி உணர்வும் புண்படுத்தக்கூடாது. அப்படி புண்படுத்தினா அந்த ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு அதை கேட்கறதுக்கும் உணர்வுகளை காட்டுறதுக்கும் உரிமை உண்டு. அது ஜனநாயக நெறிமுறைப்படி இருக்கணுங்கிறதான் நம்மளோட கருத்து. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்றது போல பெரும்பான்மை சமூகமான வன்னியர் சமூகம் அந்த சமூகத்தின் எதிர்ப்பை சம்பாதித்து விட்டாரா சூர்யா? நிச்சயமா இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. பெரும்பான்மை சமுதாயத்தின் எதிர்ப்பை அவர் சம்பாதிச்சதெல்லாம் சொல்ல முடியாது, அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு கலைஞர்களும் பண்ணுவாங்க. நாளைக்கே வந்து வன்னியர்களை குளோரிஃபை பண்ணக்கூடிய ஒரு படம் கூட அவர் பண்ணலாம். அவர் வந்து சினிமா துறையில் இருக்கிறாங்க. சினிமா பார்க்குறதுல பெரும்பான்மை ஆடியன்ஸ் வந்து வன்னியர்னு சொல்லும்போது அந்த சமூகத்தை வந்து யாரும் திட்டமிட்டெல்லாம் எதிர்க்க மாட்டாங்க, பயக்க மாட்டாங்க. அது தேவையில்லை. அரசியல் களத்துக்குள்ளே எந்த அரசியல்வாதியும் அதை பயக்காத போது ஒரு திரைக்கலைஞர் வந்து அதை பயக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.